வணக்கம், இதானா? ஸோ பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தூக்கி தூர போட்டிருக்கேன். ஸோ நாம் யூஸ்வலி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு செயின்ட் அல்லது சம்மன் அப்படி இந்த மாதிரி பார்க்கலாம். அதை வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண சொன்னதுனால நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரம் த டே இன்னிலிருந்து நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய நாள், சண்டே, யூனோ இட்ஸ் வெரி ஆப்வியஸ். அதனால் நாம் இன்னைக்கு செயின்ட் ரோஸ் ஆஃப் லிமா, என்னோட ஃபேவரட் செயின்ட், செயின்ட் ரோஸ் ஆஃப் லிமா, இவங்க ஒரு கன்னிகை, கன்னியானவர். ஓகேவா? கேமரா குவாலிட்டிக்கு மன்னிச்சிருங்க, என்னோட கேமரா வந்துட்டு ஊரில் இருக்குது, பட் நான் லேப்டாப்போட அந்த கேமராவில் தான் ஷூட் பண்ணுறேன். மன்னித்துக்கொள்ள, விஷயம் தான் முக்கியம். ஐ ஹோப் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ ரோஸ் ஆஃப் லிமா, இவங்க வந்துட்டு 1586 1617 வரைக்கும் வாழ்ந்தவங்க. இவங்க வந்துட்டு லிமா அப்படிங்கிற கிராமம், அதாவது பெரு அந்த நாட்டில் உள்ள லிமா அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறந்தாங்க. அவங்களோட அம்மா அப்பா வந்து மைக்ரேட் ஆனவங்க. யூனோ அவங்க வந்துட்டு ஸ்பானிஷ் அண்ட் இந்தியன்ஸ். இந்தியன்ஸ்னால் நம்மளோட இந்தியா கிடையாது, யூனோ ஏன்ஷியன்ட் அமெரிக்கன் இதில் வந்துட்டு ஒரு இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கலாச்சாரம் இருந்தது. அந்த ஸ்பானிஷ் அண்ட் இந்தியன் கலாச்சாரத்திலேருந்து இவங்க வந்தவங்களாம் இருக்காங்க. இவங்களுக்கு இயல்பாக கொடுக்கப்பட்ட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இசபெல்லா, ரோஸ் ஆஃப் லிமாவோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தா இசபெல்லா அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்க இசபெல்லா அப்படின்னு பார்த்தா அது வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகலை. ஏன்னா அவங்க கிறிஸ்டியானிட்டிக்கு உள்ளே வந்துட்டதுனால அவங்க வந்துட்டு அந்த கலாச்சாரங்களை எல்லாம் பின்தள்ளிட்டு கிறிஸ்து இயேசுவை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஷி சேஞ்ச் அவர் நேம் டு ரோஸ் ஆஃப் லிமா. சாரி, மன்னித்துக் கொள்ளுங்கள். இப்போ இவங்களோட ரோல் மாடல், அதாவது முற்போக்கு தெரியல, பட் ஒரு ரோல் மாடல் அப்படின்னு பார்த்தா அது யார் அப்படின்னு பார்த்தா செயின்ட் கேத்ரின் ஆஃப் சியன்னா. ஸோ அவங்கள வந்து இவங்க வந்து ஒரு முன்னோடியாக வச்சு இவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஒப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இவங்களோட வாழ்க்கையை வந்துட்டு யூஸ்வலி துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அல்ல அந்த துன்பங்கள், அவங்களா ஏற்படுத்தி கொண்ட துன்பங்கள் தான் இருக்கின்றது சத்தியம். பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் நல்லா இருக்கு, அதாவது ஃபேராக இருக்கு, ஒயிட்டாக இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்களாம். ஒயிட்டாக லைக் பட்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிளகாய் பொடியில் மிளகாய் பொடியையும் எலுமிச்சை சாரையும் எடுத்து மூஞ்சியில் அப்பிட்டாங்களாம். நினச்சி பார்த்தீங்களா, நல்லா இருக்கும்ல? அப்பிட்டு அந்த புண்ணு வந்து ஆடுறதுக்கு யூஸ்வலி ஒரு மாதம் அந்த மாதிரி கணக்கு ஆகுமாமா, ட்ரெஸ் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்குமாவும். சேம் டைம் யூனோ நம்மளோட முடி தான் நமக்கு எங்கே இது பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸ்கூலில் நம்மளை முடி வெட்ட சொன்னால் நமக்கு கோவம் வரும், எங்கே போனாலும் முடி என்ன வச்சுருக்க அப்படின்னு சொந்தக்காரன் ஒருத்தன் கேட்டாலும் போதும் நமக்கு அப்படியே மூக்கு மேலே ஏறி மழை வெடிக்கும். இதனே ஸோ ஆனால் இவங்க தம்பி விளையாட்டுக்கு, ஆக்சுவலாக தம்பி என்னன்னு தெரியல, பிரதர். ஓகே, ஸோ தம்பி விளையாட்டா இப்போ முடிய நீளம் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டான், உண்மையில இருந்திருக்கு சொல்லிட்டான். அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய முடி எல்லாத்தையும் வெட்டிட்டு முள்ள இல்லை முள்ளால ஒரு வாட் இஸ் தட், தலைக்கு சுற்றி வைப்பாங்களே அது என்னது, கிரவுன், முள்முடி செஞ்சு அதை அவங்க தலையில குத்துற மாதிரி அழுத்தி வச்சுப்பாங்களாம். ஹவுஸ் இட் ஈவன் பாசிபிள், நம்மளால முடியுமா? நாம கிடைச்சா போதும், யூனோ ஸ்கின் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி 1500 க்ரீம், என்னென்ன க்ரீம்னு பேர் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நானும் யூஸ் பண்ணுறேன், இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஆப்வியஸ்லி தப்பு யூஸ் பண்ணுறது, பட் இப்போ உள்ள சூழ்நிலையில் நம்ம இருக்கக்கூடிய அந்த சிட்டி கலாச்சாரம், இந்த நார்மல் மாடர்ன் கலாச்சாரத்தில் வந்து நம்ம பழைய வாழ்க்கை முறைகளுக்கும் அதை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த சாப்பாட்டு முறைகளும் நமக்கு மாறிடுச்சு, அதனால் நாம் ஏதாவது க்ரீம் அப்ளை பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. பட் அதை அப்ளை பண்ணாமலும் இருக்கலாம், நானும் யூஸ் பண்ணுறேன். நான் மந்த்லி காஸ்மெட்டிக்ஸ்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறேன்
அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். எத்தனை கிரீம் போடுறீங்க, டே கிரீம் எத்தனை, நைட் கிரீம் எத்தனை, ஃபேஸ் வாஷ் எத்தனை. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். நம்ம முடிக்கு என்ன கேர் பண்றோம் அதெல்லாம் நமக்கு தான் தெரியும் அவங்கவுங்களுக்கு. ஆனா இந்த மனுஷி எடுத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இதுக்கெல்லாம் எதிர்ப்படையா இருந்தாங்க. நம்மளால இருக்க முடியும். இப்போ ஆப்வியஸ்லி ஆனஸ்ட்லி என்ன கேட்டீங்கன்னா உன்னால முடி வெட்டிக்க முடியுமா, நீ போய் முடி வெட்டிக்கோ, ஏனோ சொன்னா நான் பண்ண மாட்டேன். ஐ வோன்ட் டூ தட். ஆப்வியஸ்லி ஐ வோன்ட் டூ தட் அண்ட் ப்ராமிசிங்லி ஐ வோன்ட் டூ தட். இதுக்காக நான் நிறைய பேர் எதிர்த்து பேசியிருக்கேன், தப்பு தான் எதிர்த்து பேசியிருக்கேன். சேம் வே ஸ்கின்னை கேர் பண்ணாமல் இருக்கிறது அப்படி இப்படின்னா என்னால் முடியாது. எனக்கெல்லாம் முதல்ல நிறைய பிம்பிள்ஸ் வரும், இருந்தது, இப்போ எதுவும் இல்லை. அந்த பிளாக் மார்க்ஸ் கூட இல்லாமல் ஆயிடுச்சு. அதுக்கு கடவுளுக்கு நன்றி. இயற்கையான விதிமுறைகளால் தான் நான் எடுத்துக்கிட்டேன், சரியாக போயிடுச்சு. நான் இப்போது எதையும் கண்டினியூ பண்ணுறதில்ல, எந்த க்ரீமையும் கண்டினியூ பண்ணுறதில்ல, ஒன்றும் கிடையாது. ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன், யூஸ்வலி டூ தேட். இப்போ நம்மளோட டாபிக் அங்கே இல்லை, சாரி. அவங்க சும்மா சொன்னதுக்காக இப்படி ஆரம்பிச்சு அவங்கள எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திக்குவாங்கன்னா, நான் இன்னொரு புத்தகத்தில் படிச்சிருக்கேன். இது வந்து பழைய ஓஷன், இன்னொரு சாரி இது புது ஓஷன், இன்னொரு பழைய ஓஷன் புக்கில் நான் படிச்சிருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்களாமா, இவங்க தனியாக வந்து இவங்க தோட்டக்கலைக்கு, தோட்டக்கலை விவசாயத்துக்கு வந்து இவங்க பாதுகாவலி. ஸோ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு பூச்செடி நட்டாலோ இல்லை விவசாயம் பண்ண போகிற போதோ செயின்ட் ரோசா பிலிமா இதோ உமது கிறிஸ்துவின் பாடுகளின் அன்பிற்காக நான் இதை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லிட்டு நீங்கள் வந்து அதுக்கு தண்ணி ஊற்றுங்க, வரம் போடுங்க, அதை வளர்த்து பாருங்களேன் அது எப்படி இது வளருதுன்னு பாருங்கள். ஏன்னோ பட்டை மரமும் காய் கொடுக்குங்கிற மாதிரி கண்டிப்பாக எனக்கு நடந்திருக்கு. ஐ டூ தேட் எவ்ரிடே. என்கிட்ட நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஆப்வியஸ்லி பேக்ரவுண்டில் எந்த செடியும் தெரியல அப்படிங்கிறதுக்காக தப்பாக நினச்சிக்காதீங்க, பட் கீழே இருக்குது, அதாவது இங்கே கீழே இருக்குது. டேபிளில் இந்த பக்கம் அந்த பக்கமும் செடி இருக்குது, வீட்டில் அந்த பக்கம் செடி இருக்குது, வெளியெல்லாம் செடி இருக்குது, எல்லா பக்கத்துலேயும் நான் செடி வச்சுருக்கேன் இல்லைனா சொல்லலை. எல்லாத்துக்குமே செயின்ட் ரோசா ஃபிலிமாவோட ப்ரேயர்ஸால் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இண்டோரில் வளர முடியாத செடிகள், காஷ்மீரில் வளரக்கூடிய ஒரு சில செடிகள்லாம் வீட்டில் வளருது இந்த சூடான ஒரு சூழ்நிலையில். அதுக்கு காரணம் செயின்ட் ரோசா ஃபிலிமாவோட இன்டர்செஷன்ஸ், கடவுளுடைய அருள். ஓகே, அப்ப என்ன பண்ணுவாங்களாமா இவங்க வந்து வீட்டுல, இவங்க வந்துட்டு பேரண்ட்ஸ், ஆப்வியஸ்லி எல்லா பேரண்ட்ஸுமே வந்துட்டு பெண் குழந்தைகள் இருந்தாலும் சரி ஆண் குழந்தைகள் இருந்தாலும் சரி என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்துட்டு 10 இயர்ஸ்ல வந்துட்டு 10 இயர்ஸ்க்கு வந்து என்னால முடியாது 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 நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னே சொல்லியிருக்காங்க. இவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட சொந்தமான ஒரு தோட்டத்துல வந்து அவங்களுக்குன்னு ஒரு சின்ன குடிசை மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்குள்ள வாழ்ந்திருக்காங்க. அதான் என்ன பண்ணுவாங்களாமா, அங்க அந்த முள்ளு செடியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த முள்ளு செடியெல்லாம் எடுத்து எப்படி கையில் சுற்றிப்பாங்களாமா. அப்புறம் வந்துட்டு இந்த பழைய இதில் வந்து இந்த முள் கம்பி வேலி இருக்கும் பார்த்தீங்களா தம்பி, அதை வந்து உடம்புல அடிச்சுப்பாங்களாமா. அப்போ தான் வந்து கிறிஸ்துவினோட அந்த கல் தூணில் அடிக்கப்பட்டு அவர் அடிக்கப்பட்டார் இல்லையா, கட்டி வச்சு அடிக்கப்பட்டார் இல்லையா, அந்த இதோட பாடுகளில் இவங்க பங்கேற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதுக்காக இவங்க அடிச்சுப்பாங்களாம். ஸோ இருக்கிற முள்ளு செடிகள், ரோஜாப்பூ தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ரோஜா முட்களை வந்து இது பண்ணி கட்டி இது பண்ணிப்பாங்களாமா. ஸோ இவங்களோட துன்பம் அப்படின்னு பார்த்தா அது அவங்களுக்கு இன்பமாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ஈவன் நாம் வந்து ஏதாவது ஒரு சூடான ஒரு இடத்துல போகிற போதோ இல்லை நமக்கு வழி ஏற்படுற போதோ சிம்பிளி இயேசுவே உமது உமது கல்வாரி பாடுகளின் அன்பிற்காக இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தை சொல்லி மனதார சொல்லி பாருங்க. மனதார சொல்லணும், சும்மா சொன்னால் எதுவும் நடக்க போறதில்ல, சொல்லி பாருங்க. ஆப்வியஸ்லி அது இனிக்கும். யூனோ ஐ ஹாவ் எவ்ரிடே லைஃப் என்னோடது அதுதான். நான் பெருமைக்காக சொல்லலை, எவ்ரிடே லைஃப் எனக்கு அதுதான். ஈவன் நிலவேம்பு கஷாயம் எல்லாராலையும் குடிக்க முடியாது. நான் குடிக்கிற போதெல்லாம் இயேசுவே இது உங்களது ரத்தம் உங்களது பாடலின் அன்பிற்காக நான் இதை குடிக்கிறேன்னு குடிப்பேன். நாக்கில் கசக்கும், ஈஸியாக குடிச்சிருவேன் ஏன்னா பழக்கம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நாக்கில் கசக்கும் ஆனால் தொண்டையில் இனிக்கும்னே, தொண்டையில் எந்த வித டேஸ்ட்டும் இருக்காது பட் தொண்டையில் இனிக்கும். இங்கே வேணா உண்மையாக போயிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்களுக்கு ப்ரேயர் பெனன்ஸ் இதுதான் அவங்களுக்கு வாழ்க்கையாக இருந்திருக்கு. எப்பவும் உள்முடி சூட்டியிருப்பாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, பெனன்ஸ்
பெனன்ஸ்னா வந்துட்டு பாவங்களுக்காக மனம் வருந்தி அதற்காக மன்னிப்பு வேண்டி எல்லாத்துக்கிட்டையும் மற்ற எல்லாத்துக்காகவும் எல்லோருடைய பாவங்களுக்காகவும் இறைவனிடம் வேண்டிக் கொள்றது தான் பெனன்ஸ். ஸோ அதை மட்டுமே இவங்க பண்ணினாங்க. ஸோ 15 இயர்ஸ் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை இவங்க கண்டினியூ பண்ணாங்க. இவங்களோட மொத்த வாழ்க்கை வாழ்நாளே வந்து 31 வயசு தான், ஓகேவா? 31 வயசுல இவங்க 15 வருஷத்தை இந்த மாதிரி தான், அதாவது தனியா ஒரு குடிசையில வசிச்சிருக்காங்க. அப்போ எந்த வாழ்க்கையில எந்த வாழ்க்கை முறையில அதாவது எந்த வயசுல வந்து இவங்க வீட்டை விட்டு வெளியே தனியா வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க யோசித்து பாருங்க. அவங்க எந்த மாதிரியான வயசுல அவங்களுக்கு துன்பங்களை ஏற்படுத்தி முடிகளை வெட்டி ஸ்கின்ல வந்து மிளகா பொடியை அப்பிட்டு காயங்களை ஏற்படுத்திட்டு இன்னும் அடுத்தவங்க வந்து இதனால வந்து என்னை பார்த்து ஒரு 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 இச்சையோட என்னை பார்த்துட்டா வந்து நான் பாவம் செய்யறதுக்கான ஒரு டூல் ஆயிடுவனே அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக இதை செஞ்சிருக்காங்க. உங்களால என்னாலே முடியுமா? நான் அழகா தெரியணும் அழகா தெரியணும்னு சொல்லி எவ்வளவு மேக்கப் கிட் நாம வாங்கி போட்டுட்டு இருக்கோம். ஒரு ஷேப்ல இருக்கணும் இல்லையா? ஜிம்மு போறது எத்தனை பேரு? நான் போறது இல்லை, ஆப்வியஸ்லி ஜிம் போறது நல்லதுதான் இல்லைன்னு சொல்லல, போலான்னு தான் இருக்கேன். ஏன்னா கொரோனா டைம்ல அப்படியே சும்மாவே படுத்திருந்துட்டு நல்ல கொழுப்பு ஏறி போயிடுச்சு இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸோ ஜிம்முக்கு போகணும், பட் போறது வந்துட்டு ஒண்ணு ஆப்வியஸ் காரணமா இருக்கணும். ஒன்னு உங்களோட உடம்பு ஃபிட்டா வச்சுக்கிறது, நார்மல் ஒர்க் அவுட், இட்ஸ் ஓகே. ஏன்னா எக்ஸசைஸ் செய்யாம இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த காலத்துல வந்து எல்லாருமே வந்து விவசாயம் தான் பண்றாங்களா, எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்றாங்களா அப்படின்னா நோ. ஏன்னா இங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, உடம்புல ஹார்ட் ஒர்க் இல்லாம போயிடுது. ஏன்னா இதுக்கு கீழே இங்க நடங்குது, அதுக்கு கீழே அங்க பேஸ்மெண்ட்டுமே இல்லை, அப்படி ஆயிடுச்சு. அதனால அப்படி இருக்கக்கூடாது, இசன்ட் இட்? அதனால ஜிம்முக்கு போகலாம், போறது நல்லது. ஆனா வந்துட்டு ஒர்க் அவுட் நார்மலா பண்ணணும். நீங்க வந்து பெரிய ஷேப்பு அந்த மாதிரி கரெக்டா இந்த மாதிரி இருக்கணும், அடுத்தவங்க நம்ம இப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உபச்சாரம் பண்றீங்க கண்டிப்பா. ரெண்டாவது ரீசன், இந்த பாடி பில்டிங் கரியர்னே வச்சிருப்பாங்க இல்லையா, பாடி பில்டிங் அந்த இதுபடி போறது இருக்கு இல்லையா, அதை பண்றவங்க எல்லாருமே வந்துட்டு அப்கோர்ஸ் தவறான விஷயம்தான், ஏன்னா அதை வச்சு சம்பாதிக்க கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒரு தவறான நோக்கத்தோட நம்மளை பார்க்குற போது அவங்களும் விபச்சாரத்துல ஈடுபடுறாங்க, அதுக்கு காரணமான நீங்களும் ஆப்வியஸ்லி உங்களுக்கே பதில் என்னன்னு தெரியும். அதனால வந்துட்டு கரியர்ல போறது ஓகே, யூ கேன் டூ தட், பட் அதுக்கான பெனன்ஸை நீங்கள் வந்துட்டு ஏற்படுத்திக்கிறதுக்கான டைமை வந்து நீங்கள் கண்டிப்பாக கெட் பண்ணிக்கிட்டே ஆகணும். சும்மாலாம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. அதனால சும்மா வியூ இப்படி இருக்கணும், வியூ அப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டுலாம் வந்துட்டு அழகாக இருக்கணும், அதனால பவுடர் இவ்வளோ அள்ளி பூசணும், ஒவ்வொரு மணி நேரமும் வந்து மேக்கப் அடிச்சுட்டு இருக்கணும், ஏன்னோ அப்படி இப்படின்லாம் தெரியக்கூடாது. ஏன்னோ நான் சைக்காலஜி இது பண்ணியிருக்கேன், அதனால வந்துட்டு எனக்கு தெரியும். நிறைய பேர் வந்து தூக்கி போட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஃபுல்லாக கரெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஹேர் அது இது எல்லாத்தையுமே வந்து, ஈவன் ஒர்க்காக இருந்தாலும் சரி எதனால் வந்தாலும் சரி கண்ணாடியை பார்த்தாங்கன்னா போதும் அங்கேயே ஸ்டே பண்ணியிருப்பாங்க அவங்க. ஏன்னோ அந்த மாதிரியான ஒரு மனநிலை, காரணம் வந்து பாவம், அது அவங்கள வந்து அங்கேயே சிறைப்படுத்தி வச்சிடுது. அவங்க எல்லாத்துக்குமே வந்து ரோஸ் ஆஃப் லிமா ஒரு எடுத்துக்காட்டா இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை வந்து உங்க எல்லாத்துக்கும் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து பாவங்கள்ல இருந்து விடுபட்டு இயேசு கிறிஸ்துவோட ஒன்றி வாழணும் அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து இவங்க எடுத்து காட்டுறாங்க. நாம் அதை நினைச்சு பார்த்தே ஆகணும் கண்டிப்பா. நெக்ஸ்ட், இவங்க எப்போ நாம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஃப்ரெண்டுகிட்ட என்ன பண்ணுவோம், இல்ல கடவுள்கிட்ட நம்ம என்ன கேட்போம், ஒரு முள்ளு குத்தினோடனே ஆண்டவரே இந்த வழி என்னை விட்டு போகாதா, உடஞ்சி போச்சுன்னா லைக் கை கால் உடஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஆண்டவரே உன் உடனே ஒட்ட வச்சு மேஜிக்லி அப்படிதான். ஆனா இவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, லார்ட் மை காட் இன்க்ரீஸ் மை சஃபரிங்ஸ், இன்க்ரீஸ் ஆல்சோ மை லவ் டுவோர்ட்ஸ் யூ, என்னுடைய துன்பங்கள் அதிகமாக்குங்க. அதாவது துன்பங்கள்னா சஃபரிங்ஸ், சஃபரிங்ஸ்னா பயங்கரமான துன்பங்கள், கொடுமைப்படுறது, துன்பங்களை கொடுங்க. அதே நேரத்துல உங்களது அன்பு குறையாமலா இருக்கிறதுக்கும் உன்னோட அன்பையும் தாரும்னு கேக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பணம் இருக்குன்னு கேட்டா ஓகே பணத்தை கொடு, ரெண்டு அடி அடிச்சானா உடனே நமக்கு மூக்கு எரிமலையா வெடிக்கும்ல, என்ன எப்படி நீ அடிக்கலாம், நீ அவன் என்ன அடிக்கிறதுக்கு, நீ வாங்கி போட்ட சோத்துலையா, அஃப்கோர்ஸ் அவன் போட்ட சோத்துலதான் நீ வாழ்ந்திருப்பேனே வச்சுக்கையா சம்டைம்ஸ், ஆனா வந்து நீ ஆக்கி போட்ட சோத்துலயா நான் தின்ன, உன் ஜம்பாதியத்துல நான் தின்னன்னு சொல்லி 1000 பேசுற நம்ம கேப்போமா? நோவே ரைட். ஆனா இவங்க
எனக்கு துன்பத்தை கொடுங்க, உங்களோட அன்பையும் கொடுங்கன்னு ரெண்டையுமே கேட்டிருக்காங்க. நாம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே இயேசுவே கிறிஸ்துவே எனக்கு உங்களது அன்பை தாரும், உங்களது அருளை தாரும், உங்களது எல்லாத்தையும் தாரும். துன்பத்தை தானே ஒரு நாளாவது நம்ம கேட்டிருக்கோமா? நீங்க கேட்டிருக்கீங்களா? நான் கேட்குறேன், அதனால நான் உங்களை கேட்குறேன். நான் துன்பட்டு தான் இருக்கேன், ஒரு நாளும் நான் மகிழ்ச்சியா இருந்தது கிடையாது. எனக்கு மகிழ்ச்சி இருக்கும், ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சி இருக்கும், வெளி உலகத்துக்கு என்னுடைய வாழ்க்கை துன்பத்தில் தான் அமைந்துள்ளது இருக்கு. ஆனா நான் உள்ள சந்தோஷமா தான் இருக்கேன், எல்லாத்தையும் பண்றேன், எல்லா இடத்துக்கும் போறேன், இங்க போறேன் அங்க போறேன். பட் கொரோனா டைம்ல நான் போகல, யாரும் போட்டு விட்றாதீங்க. அங்க போறேன் இங்க போறேன், நல்லா தான் இருக்கேன், எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இன்ன பீஸ் இஸ் அச்சீவ்ட். அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தவங்க 1000 பேர்த்துக்கும் மேல கோடி நன்றி நான் சொல்லிட்டே இருக்கணும், அவ்வளவு பேர்த்துக்கும் நன்றி சொல்லணும்னா ஐ வில். யாராவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோடி நன்றி, கடவுள் உங்களை நிறைய ஆசீர்வதிப்பார். நெக்ஸ்ட் கம் டு திஸ். ஸோ இவங்க வந்து 31st ஏஜ்ல இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா இவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா இவங்களுடைய வாழ்க்கை முறை, இவங்களோட தூய தன்மை இதெல்லாம் வந்து அறிஞ்சிக்கிட்டு அக்கம் பக்கத்துல நாடுகள்ல இருந்தவங்கெல்லாம் வந்து இவங்களோட உடலுக்கு வந்து மரியாதை செலுத்தினாங்களாம். ஸோ ஆப்வியஸ்லி இருக்கும் இல்லையா, இல்லைன்னா சொல்ல முடியாது. நீங்களும் நானும் இறந்து போனால் நம்மளுடைய பணம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, படிப்பு வச்செல்லாம் எவனும் வரமாட்டேன் அந்த காலத்தில். சாரி, இப்போ பணம் எவ்வளோ வச்சுருக்கீங்க, மதிப்பு என்ன, மரியாதை என்ன, இதுக்காக வர்ற கூட்டம் அதிகமாக இருக்குமா, அல்லது உங்களுடைய நல்லொழுக்கம் மற்றும் உங்களுடைய இறைவனுடைய வழியிலான வாழ்க்கையின் பொறுத்து உங்களுக்கு கூட்டம் வருமா, யோசித்து பாருங்க. ஏன்னா நமக்கு இந்த மாதிரி இறைவனின் வழியில போற கூட்டமும் உங்களோட ஹோலினஸ் உங்களோட நல்லொழுக்கத்தையும் வச்ச வாழ்க்கையின் கூட்டமாக தான் வரணுமே தவிர உங்களோட பணத்துக்கு வர்ற கூட்டம் இன்னைக்கு வரும், நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு உங்கள்ட்ட பணம் இருக்கும், நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு வர்ற கூட்டம் நாளைக்கு வராது. இதை நான் வந்து புதுசா ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதை சொன்னவங்க கோடி பேரு, இத பூமியில வாழ்ந்த ஒவ்வொருத்தருக்குமே இது தெரியும். இந்த பணம் வந்த காலத்திலிருந்து அத்தனை பேரும் இதை சொல்லியிருப்பாங்க, நீங்களுமே இதை அடுத்தவங்கள்ட்ட சொல்லியிருப்பீங்க, நீங்களுமே இதை உணர்ந்திருப்பீங்க. நான் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நீங்க என்ன மேலு, நீங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு உங்களோட உடல்ல இறந்து போங்க, ஓகேவா? ஸோ இவங்களோட பாடி வந்து எங்கே கலரைக்கு போய் அவங்களோட அடக்கம் முடிகிற வரைக்கும் அத்தனை ஊர் பேரும் வந்தாங்களாமா. நமக்கு வருவாங்களா யோசித்து தான் பார்க்கணும். அந்த கூட்டத்தை நம்ம சேர்த்துக்கணும் இல்லையா, சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக. ஆப்வியஸ்லி டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா என்னோடது கைண்ட் ஆஃப் பிஸி ஸ்கெட்யூல். ஈவன் கொரோனா சுச்சுவேஷனில் கூட அப்படி தான் இருக்குது. கைண்ட் ஆஃப் சைக்கோலஜிக்கலி ட்ரீட்டிங் பீப்புள் இன் அ ஹாஸ்பிட்டல். அதனால் வந்துட்டு என்னால் அவ்வளவா இது பண்ண முடியல. அவங்கள தான் இன்விடேஷன் ஆஃப் கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்துவின் சாயல் அப்படிங்கிறதுல கூட என்னால் நிறைய வீடியோஸ் இன்னும் போட முடியாமல் இருக்குது. பட் பாதி பாதி எடிட்டிங்கில் எல்லா சாப்டர்ஸுமே இருக்குது. பட் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். யூனோ யூ கேன் கெட் மீ த்ரூ மை ஸ்கைப் அண்ட் எவ்ரி திங். யூ கேன் டாக் டு மீ, யூனோ ஐ எம் வெரி ஃப்ரெண்ட்லி. ரெண்டு நாள் டாக் பண்ணிங்கன்னா போதும், திட்டுறதுக்கு கூட எனக்கு கால் பண்ணலாம், தப்பு இல்லை. நான் ஃபோன் எடுப்பேன், நல்லா கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னால் கேட்க முடியும், ஏன்னா நான் நிறைய வாங்கியிருக்கேன். அதாவது நிறைய அவமானங்கள், நிறைய இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாமே இருந்திருக்கு. யாராவது என்னை அவமானப்படுத்தினவங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன். கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே உங்களை நான் மன்னிக்கிறேன். நானும் உள் மனதோடு மன்னிக்கிறேன். இந்த உடலாலும் உள்ளத்தாலும் ஆன்மாவினாலும் உங்களை மன்னிக்கிறேன். அதில் எதுவுமே என்கிட்ட இல்லை, பழைய மாதிரி எதுவும் என்கிட்ட கிடையாது. அண்ட் தென் டு பாண்டர், ஏன்னா டு பாண்டர். டு பாண்டர்னா என்ன, இதை வந்து நம்மளோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சாரி இதை சொல்ல மறந்துட்டேன், இவங்களோட அம்மா இவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு இதுக்கப்புறமா சர்ச்சில் சேர்ந்து அவங்க வந்துட்டு ஒரு நன், ஒரு எப்படி சொல்கிறது, சிஸ்டர் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அந்த காலத்தில் இருந்ததுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருந்தது. அவங்க இந்த மாதிரி ஒரு நன்னோட இதில் போய் சேர்ந்துட்டாங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைகளை, அதாவது நம்மளை மட்டும் கிறிஸ்துவின் சொல்ல சேர்த்துக்காம நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் கொண்டு போய் சேர்க்கணும். அட்லீஸ்ட் ஒருத்தரை உங்களால் வந்து இரையாட்சி கொண்டு போக முடிஞ்சதுன்னா கடவுள் உங்கள் மேலே வந்துட்டு ஒரு இமயமலையை தூக்கி வச்சு உங்களை அழகு பார்ப்பார், ஓகேவா? ஸோ அட்லீஸ்ட் ட்ரை டு தேட், ட்ரை டு டூ சம்திங், டு பாண்டர்.
அவங்க சொன்ன அதே வார்த்தைகள் நோ ஒன் வுட் கம்ப்ளைன் அபவுட் த கிராஸ் அப் ஆர் அபவுட் த ஹார்ட்ஷிப்ஸ் கம்மிங் சீமிங்லி நினைக்கிறேன். ஏன்னா என்ன அப்படின்னா யாருமே வந்துட்டு சிலுவையின் பாடுகளை வந்து குறை சொல்ல முடியாது இல்லையா. நீங்கள் சிலுவையின் பாடுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். நீங்கள் நல்லவனோ கெட்டவனோ எனக்கு சிலுவையின் பாடுகள் வேணும்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா நல்லதை உடனே கொடுக்க மாட்டார். ஏன்னா நீங்கள் தகுதியானவரா, அதை எப்படி நீங்கள் முயற்சி பண்ணுவீங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால் நல்லது கேட்டிங்கன்னா உடனே கிடைக்காது, ஆனால் கிடைக்கும். ஆனால் நீங்கள் சிலுவை பாடுகள் இதை நான் கெட்டதுன்னு சொல்ல வரல, சிலுவை பாடுகள்லாம் எனக்கு கொடுங்க ஆண்டவர், ஏன்னா அது நீங்கள் கடவுளுக்குள்ளே நீங்கள் பயணிக்கிற ஒரு டூலாக இருக்கனால அது உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதாவது இது உங்களுக்கான ரோடு. அதனால வந்துட்டு சிலுவையின் பாடுகளை எனக்கு தாரும், எனக்கு துன்பத்தை தாரும்னா உடனே உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் உடனே வந்து பெரிய ஹார்ட்ஷிப்பு, நான் வந்து ஆண்டவர்கிட்ட இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன், எனக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, எனக்கு கடன் தொல்லை இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நீங்கள் எப்படி நினச்சிங்கனாலும் சரி, நீங்கள் கடவுளுக்குள்ள ஒரு ஆளாக இருக்க முடியாது. உங்களுடைய ஆன்மா வந்து சாத்தானுக்கு தான் சொந்தமாக இருக்கும், உங்களோட உடலும் சேர்த்து. சரியா? உங்களோட உடலும் சேர்த்து இருந்ததுன்னா அவன் எண்ணெய் சட்டியில் போட்டு பொறிச்சு சாப்பிடுவான். பட் ஆப்வியஸ்லி எண்ணெய் சட்டியில் போட்டு பொறிச்சு சாப்பிட்றது நம்மளோட இதில் இல்லை, இருக்காது, அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். புரியும் நினைக்கிறேன், பைபிள் ரீட் பண்ணீங்கன்னா தெரியும் அழுகையும் அங்கலாய்ப்பும்னா என்னன்னு. ஸோ நாம் வந்து எப்பவும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணுமா? அவங்க சொல்கிறாங்க செயின்ட் ரோஸ் ஆஃப் லிமா, பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணுமா? எதில் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும்? ஸ்கேட்டிங் பால்லையா? இல்லை. அதாவது இந்த மனித வாழ்க்கையில் உடலுக்குண்டான வாழ்க்கையிலையும் ஆன்மாவுக்குரிய வாழ்க்கையிலையும் உடலுக்குண்டான தேவை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். உணவு, உடை, இருப்பிடம் மேற்கொண்டு தேவைப்படுகிறது, குடும்பத்துக்கு தேவைப்படுறது, இது இது அத்தியாவசிய பொருட்கள், இதெல்லாம் வந்து ஒரு தேவைப்பாடு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. நாம் அது இல்லாமலும் இந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலையில இருக்க முடியாது, வாய்ப்பு கிடையாது. இப்போ உணவு, உடை, இருப்பிடம் தான் அதிகம் முக்கியம் அப்படின்னா இந்த நேரத்தில் போய் N95 மாஸ்கோ சானிடைசரோ வாங்க முடியாது. சானிடைசரோ N95 மாஸ்கோ இல்லைன்னா உங்களை குளியில போட்டுருவான், ரைட்? அதனால வந்துட்டு பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். அதே நேரத்தில் நான் 9 மணி நேரம் வேலை பார்க்குறேன், ஓட்டி பார்க்குறேன், இந்த வேலை பார்க்குறேன், அந்த வேலை பார்க்குறேன், இருக்கட்டும், செய்யுங்க, எல்லாத்தையும் உடம்புக்கு தான் பண்ணுறீங்க, ஆன்மாவுக்கு என்ன பண்ணுறோம்? ஏதாவது பண்ணும்ல? மாஸ் பார்த்தா போதுமா? நோ. இந்த மாதிரி புனிதர்கள் சொல்கிற வழிகள், புனிதர்களோட வாழ்க்கை, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி எல்லாத்தையுமே வந்து நமக்குள்ளே அப்ளை பண்ணி, ஏதாவது ஒன்று ரெண்டை தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும், எல்லாத்தையும் அப்ளை பண்ண முடியாது. ஆம் ஆனஸ்ட், ஓகே, நான் ஒத்துக்கிறேன், எல்லாத்தையும் நம்மளால் அப்ளை பண்ண முடியாதுங்க. ஏன்னா நம்ம வந்து அவங்களோட எக்ஸாக்ட் சூழ்நிலையில இல்லை, அவங்களோட காலகட்டத்தில் இல்லை. அதனால நாம் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, இந்த காலகட்டத்தில் கிறிஸ்து இயேசு நம்மகிட்ட வந்திருந்தாருன்னா நம்மகிட்ட என்னென்ன மாதிரியான ஓமைகளை சொல்லியிருப்பார், என்னென்ன மாதிரியான வேலைகளை செஞ்சுருப்பாரு, என்ன பண்ணியிருப்பார், கடல் மேலே நடந்திருப்பாரா, தண்ணி மேலே நடந்திருப்பாரா? கண்டிப்பாக தண்ணி மேலே நடந்திருக்க மாட்டார், ஏன்னா எங்கேயுமே தண்ணி இல்லை, காற்றுல நடந்திருப்பார் இல்லையா. ஏரோப்ளைனில் போக சொல்லியிருப்பார், அவர்கள் சீடர்கள் ஏரோப்ளைனில் போகிறபோது இவர் நடந்து போயிருப்பார், அப்படி தான் இருந்திருக்கும். என்னோட தாட் இது, இதை நான் வந்து எதை பழித்துரைக்கிறதுக்காகவும் சொல்லலை, ஆண்டவர் என்னை மன்னியும் தவறாக இருந்தால். இதுதான் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும், ஆன்மாவுக்கு தேவையான உணவை நாம் தேடி ஆகணும். ஸோ பைபிளில் கேட்குற மாதிரி உலகத்தையே ஆதாயமாக்கி கொண்டாலும், பைபிள்லையும் இருக்குது அண்ட் புனிதர்களும் சொல்லியிருக்காங்க, உலகத்தையே ஆதாயமாக்கி கொண்டாலும் அன்பில்லையே, கிறிஸ்துவின் அருள் இல்லையே, என்ன செய்ய இயலும்? ஒன்றும் செய்ய இயலாது. அதனால் நம்ம அதை நோக்கி பயணம் பண்ணுவோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எதையாவது போடுறேன், முடிஞ்சால் பார்த்து உபயோகப்படுத்தி வாழ்க்கையை வந்து மாற்றிக்கொள்ளுங்க. இன்னும் செவி உள்ளோர் கேட்கட்டும், கிறிஸ்து இயேசு சொன்னது போல் செவி உடையோர் கேட்கட்டும், கண்ணுள்ளோர் பார்க்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா.